எங்கள் சேனல் எம்எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொலஸ்ட்ரால். இந்த சப்ஜெக்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த கொலஸ்ட்ரால் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி எதுக்கு நம்ம எடுத்து பேசுகிறோன்னா, இப்போ நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் வந்துன்னா எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை தெரியாமல் இருக்குது. அவங்கவுங்க அவங்களோட ஒர்க்கில் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க. போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம இது செக் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குது ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன், கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அசால்ட்டாக இருக்காங்க. எந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியல, சரிங்களா? ரொம்ப வந்த பிறகு தான் ஐயோ நம்ம வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்பட்டுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு 1 வீக் முன்னாடி இறந்துட்டார். அவருக்கு ஏஜ் வந்து 28 வயது தான். அவர் வந்து ஒரு மீடியாவில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்தார், அவர் இறந்துட்டார். இன்னொருத்தங்க எங்கள் கம்பெனி பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அவங்களுக்கும் 42 வயது அந்த லேடிக்கு, போன வாரம் தான் இறந்தாங்க. அவங்களும் வந்து கேட்டால் ஹார்ட் அட்டாக். அதே வீட்டில் இப்போ திருப்பி 2 நாள் கழித்து இன்னொருத்தங்க இறந்துக்கிறாங்க, அவங்களும் வந்து ஹார்ட் அட்டாக் தான். அவங்க வந்து ஃபுட்டு எல்லாமே கண்ட்ரோல், ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க, வீட்டு சாப்பாடு தான், ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க ஃபேமிலி. அவங்களுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா எல்லாம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க, சரிங்களா? இப்போ எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் பிரியாணி சாப்பிடக்கூடாது, பரோட்டா சாப்பிடக்கூடாது, சாட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. டெய்லி ஒரு வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது, அப்போ கூட நம்ம கேட்குறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுகளோடு போனால் கண்டிப்பாக எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எது வேணாலும் சாப்பிட்டு அது யோசிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு 30 வயது ஆகிடுச்சா, நீங்கள் போயிட்டு பிளட் செக்அப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லேபில் போயிட்டு, ஏன்னா 350 500 ருபீஸ் தான் அந்த பிளட் செக் பண்ணுறது. லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, ஃபுல் கொலஸ்ட்ரால் செக்கப் இது. சாதாரண நீங்கள் கொலஸ்ட்ரால் செக்கப்னு போய் கேட்டிங்கன்னா 150 தான் வாங்குங்க, அது பண்ணாதீங்க. லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காலையில் போயிட்டு எதுவுமே டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது, வெறும் வயிற்றில் வரணும்னு சொல்லுவாங்க. போயிட்டு அந்த பிளட் செக்கப் நீங்கள் அவங்கக்கிட்ட பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈவினிங்லாம் உங்களுக்கு ரிசல்ட் 5 மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் தான் அந்த டாக்டர் நேம் கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். அது ரிப்போர்ட் நீங்கள் அங்கே பார்க்க தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரியலையா நீங்கள் அங்கே கேட்டு அந்த லேபில் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குறதும் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் எதுக்காக உங்களுக்கு நான் பிளட் செக் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஈஸியாக அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அது டேப்லெட் மூலியமாகவும் நீங்கள் அது கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டி பூண்டு பால்னு சொல்லுவாங்க, இல்லை பாதாம், டெய்லி 2 பாதாம் அது மாதிரி சாப்பிட்டா கூட நம்ம அந்த கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், சரிங்களா? குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது, அதான் HDL LDLன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நார்மல் வந்து 150, ரிஸ்க் 250 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, ஹை ரிஸ்க் வந்து 500 அப்படி போட்டிருப்பாங்க, MG போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு 400 கொடுக்குறாங்களா இல்லை 150 கொடுக்குறாங்களா அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு, உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் டாக்டரை போய் பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 250 மேலே தாண்டிடுச்சு அந்த மாதிரிலாம் ரிஸ்க்குன்னு போட்டிருந்தாலே நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டரை போய்ட்டு கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கொலஸ்ட்ராலை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த பிளட் செக்கப் தான், லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 30 வயது ஆகிடுச்சுன்னா போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் நார்மலாக இருக்கேன், டெய்லி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றவங்க கூட நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வெளியே என்ன சாப்பிட்றோம் நம்மளுக்கு தெரியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு அது கொலஸ்ட்ரால் வந்து ஏறிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நியூஸ் நிறையா பார்த்தாலும் தெரியும், 22 வயது பையன் இறந்துட்டான், 25 வயது பையன் இறந்துட்டான், அப்படியே நியூஸ் வந்துட்டே தான் கேட்டால் எல்லாமே ஹார்ட் அட்டாக். அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்காக தான் சரி நம்ம இந்த வீடியோ போட்டு இதுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி நம்ம பண்ணால் நல்லாயிருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோ போடுறேன். இந்த பிளட் செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையா. வருஷத்துக்கு 1 வாட்டி தான், 500 செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணுங்கள். நார்மலாக இருந்தால் அதே கண்ட்ரோல் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உடனே உங்கள் டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 நாள் பூண்டு பால்னு சொல்லுவாங்க, அதை குடிங்க. டெய்லி 2 பாதாம்,
அதுக்கு மேலே எடுக்காதீங்க. டெய்லி நைட் ஆனால் ரெண்டு பாதாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக அழகாக பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி செல்ஃப் நீங்களாகவே அந்த பிளட் செக்கப் பண்ணி நீங்களே அந்த ரிசல்ட் வந்து ஈஸியாக பார்க்கலாம். அவங்களே லேபில் சொன்னால் எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இப்படி தான் பார்க்கணுன்ட்டு. உங்களுக்கு பார்க்க தெரியலனா உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போங்க, போயிட்டு கண்டிப்பாக இதை செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்குன்னு இருக்குது, அப்படி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்த ஸ்டெப்பு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம சின்ன பசங்க எதுக்கு 30 வயசு பசங்களுக்கெல்லாம் போய் செக் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ இவங்கெல்லாம் போய் செக் பண்ணால் இவங்கெல்லாம் வாழ வேண்டியவங்க, இன்னும் அவங்க லைஃப் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம 60 வயசு ஆளுகிட்ட போய்ட்டு ஃபேமிலியில் இருக்கவங்களே கொஞ்சம் போய்ட்டு கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு 60 வயசு ஆகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, எங்களுக்கு எதுக்கு இதுக்கு மேலே அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்காங்க. நம்ம ஏஜ் ஆனவங்களை கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க பூண்டு பால் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தால் அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும். சின்ன பசங்க, நீங்கள் 30 வயசு பசங்களாம் கண்டிப்பாக போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். விளையாட்டுக்கு சொல்ல, செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் எவ்வளோன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நார்மலாகும். அதுக்கு தான் நான் 10 வாட்டி இது சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்களே செல்ஃபாகவே செக் பண்ணலாம். எந்த டாக்டர்கிட்ட போகாமல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுமோ நீங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.